ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைஃபிமிச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மணியன் நீங்கள் வெப்சைட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் வித்ராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண வேண்டாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போகிற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஒரு கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீக்லி ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து கிவ்வே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். வீடியோக்கு லைக் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிருக்கணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் அதிகமாக வந்து ஷேர் பண்ணிருக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் யூஸ் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பேங்க்குக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேங்க்கு வந்து 19 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11 ரூபீஸ் வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏன் பண்ண போகிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 நிமிஷம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து மணி வந்து ஏன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்தாலும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைன் அப் பண்ணும். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே கொடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேப்சா ஷோ பண்ணுவாங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்பை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதும் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க டாஸ்க் மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஆப்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து 20 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் வந்து 20 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 20 ரூபீஸை மட்டும் ஏர்ன் பண்ணிக்கோங்க. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க 40 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர் வந்ததுனால வந்து ஒரு நாளைக்கு கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த அப்ளிகேஷனை இப்போவே வந்து யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டிலே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து எப்போ வேணால் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா வந்து 20 ரூபீஸ் தான். நீங்கள் வந்து 20 ரூபீஸ் ரீச் பண்ணதுமே வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ மினிமம் 20 ரூபீஸ் எடுத்ததும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நிமிஷத்தில் 20 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து வித்ரா பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 20 ரூபீஸ் இருக்கிற ஆஃபரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வியூன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்கணும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இவங்க கொடுத்துருக்க ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 டாஸ்க்கையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது எப்படி வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டூ நோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரீடைரக்டாக இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளிப்கார்ட்குள்ளே வந்துருக்கு. ஸோ இதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும், 30 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து 5 ரூபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. சிப்பி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். 5 ரூபீஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஆட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அகைன் பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அகைன் அதே மாதிரி நீங்கள் இந்த டாஸ்க் வந்து 2 டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டாஸ்க் வந்து குறைஞ்சிருச்சு, இன்னும் 2 டாஸ்க் வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி 2 ஆடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அகைன் வந்து டூ நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அகைன் இதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். 30 செகண்ட் வெயிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக 5 ரூபீஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு வந்து 15 ரூபீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ரூபீஸ் ஆட் பண்ணி 10 ரூபீஸாக வந்து ஷோ பண்ணுறாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 15 ருபீஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டூ நோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் வந்து பண்ணணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது யாருக்காச்சும் வந்து அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் அப்லோட் பண்ணாலும் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து சப்மிட் வந்து பண்ணிருங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட் போட்டோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து சப்மிட் வந்து பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக இதுக்கு வந்து 5 ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 20 ருபீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 ருபீஸாக நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 5th ஆப்ஷன் மை அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் வித்ராவல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டாப்ல ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் வந்து இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு இதில் வந்து உங்களோட அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ், நீங்கள் 20 ருபீஸ் யூஸ் பண்ணதும் 20 ருபீஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரூல் மட்டும் வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் ரெஃபர் பண்ணணும். உங்ககிட்ட இன்னொரு மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வித்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து 20 ருபீஸ் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருத்தரை மட்டும்தான் வந்து ரெஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 20 ருபீஸ் வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த 20 ருபீஸை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் வித்ரா ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோடை வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்வைட் நோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். எகைன் இன்னொரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் அண்ட் ரெஃபரல் கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து இன்னொரு மொபைல் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து 20 ருபீஸாக வந்து வித்ரா பண்ணிக்கிறேன். 20 ருபீஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து வித்ரா ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளோட பேங்க்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வித்ராவல் ரெக்கார்டும் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ 20 ருபீஸ் வந்து வித்ரா பண்ணியாச்சு. பேங்க்கு ரிசீவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கிட்டே 2-3 மொபைல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50-100 ருபீஸ் வரைக்கும் மெயின் பண்ணிக்க முடியும்.